பால் சாப்பிடுங்க. ஐயோ எனங்க எனங்க எங்க போயிட்டீங்க எனங்க என்ன பண்றேன் என்ன அந்த மாதிரி என்ன போட்டுறீங்க? பரவாயில்லை, நீங்க சாப்பிடுங்க. வேணாப்பா, முதல்ல அக்காவே சாப்பிட்டு. நிஜமா சொல்லுங்க, அப்புறம் நான் எடுத்து போயிடுவேன். தாராளமா எடுத்துட்டு போலாம். அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. நில்லு, என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பு நெத்திரி கரோடு. தேவையே இல்ல, எடுத்துட்டு போ. சைவமாயிட்டீங்களா? உண்மையை சொல்லு, அவள் இந்த சாப்பிட்ட மிச்ச மீதியை தானே நீங்க கொண்டு வந்த? அவசரப்பட்டீங்களா? சின்னத்த என்ன சொன்னாங்க தெரியுமா? தெரியுமா மாப்பிள, அக்கா என்ன விட வயசுல மூத்தவங்க, அதனால முதல்ல அவங்க சாப்பிட்டோம். அவங்க சாப்பிட்டு மீதி ஏதாச்சும் இருந்தா கொண்டா அதான் சாப்பிடறேன். என் தங்கச்சி அப்படியா சொல்லுச்சு? என்னமோ நீங்க கேக்குறத பார்த்தா அவங்க சொன்னாங்க. சின்னத்த அந்த கே முதல்ல அக்காவையே சாப்பிட சொல்லுப்பா. கவனிச்சீங்களா அந்த வார்த்தைய? அக்கா அக்கா என்னதான் இருந்தாலும் அக்கா அக்கா தான், தங்கச்சி தங்கச்சி தான், நாம நாம தான். நீ தண்ணி பிடிக்கும் போது அவ அடிக்கட்டும், அவ தண்ணி பிடிக்கும் போது நீ அடி, அவ்வளவுதானே. இதுக்கு போய் பேசிக்க வேண்டாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா தண்ணி குடிச்சிருப்போங்க, அது போதாதா? புண்ணியோடையும்
அதுல உன்னை கட்டிக்க ஆசைப்படுற பொண்ணு ரெண்டு பேரும்னா அதிர்ஷ்டக்கார தம்பி நீ தப்பே இல்ல ரெண்டையுமே கட்டிக்கோ நானே எங்க வீட்டுக்காருக்கு நாலாவது பொண்டாட்டி எங்க போற இத ரெண்டையும் எடுத்துட்டு போ மாமா மாமா இது சன் டிவி நீ மாப்பிள்ளையானா நாரம் டிவி மாமா மாமா இது என் டிவி ஒரு மாலைய போடு வரும் நம் டிவி உங்களை சேர்த்து வச்சு நான் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் என் கௌரவம் என்ன ஆகுது சத்தியமா சொல்றேங்க
எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு.